ஹாய் லேனர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி லிங்க்டின்ல வந்து பேஜ் கிரியேட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தாலும் லிங்க்டின்ல எப்படி குரூப் கிரியேட் பண்ணுறது போட்டிருந்தேன். உங்களோட லிங்க்டின் அக்கௌண்ட்டுக்கு வந்து குரூப் கிரியேட் பண்ணணும், அதை போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, லிங்க்டின்ல எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும், அந்த ப்ரொஃபைல் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் சம்மந்தமாக இந்த லிங்க்டின் பிளேலிஸ்ட் வந்து வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த லிங்க்டின் சம்மந்தமாக எந்த இது வேணாலும் இந்த நம்ம லிங்க்டின் பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து லிங்க்டின் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணு சொல்லிடுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போயிருக்கீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல். ஓகேங்களா? நீங்கள் லிங்க்டின் பேஜ் கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கணும். அந்த ப்ரொஃபைல் இருந்தால் தான் நீங்கள் வந்து லிங்க்டின் பேஜ் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுடைய லிங்க்டின் பே ப்ரொஃபைல்களை போட்டு இந்த ரைட் சைடு ஒர்க்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணினா கீழே வந்து கிரியேட் எ கம்பெனி பேஜ்ன்னு இருக்கா, இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகேங்களா? அதை கொடுத்தோம்னா இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் வரும், ஸ்மால் பிஸ்னஸ், மீடியம் பிஸ்னஸ். இதில் எது உங்கள் பிஸ்னஸோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அதை கொடுங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் தரப்புறேன். என்னோடய இது வந்து ஸ்மால் பிஸ்னஸ், உங்களது எந்த கேட்டகரியிலருமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஸ்மால் பிஸ்னஸ்ன்ற தரேன். கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல பேர் இருந்துச்சு, நேம் கேட்கும். ஓகேங்களா? நான் என்னுடைய கம்பெனி பொதுவாக அந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி உங்கள் கம்பெனி பேஜ் வந்து நேமாக கொடுங்க. ஓகேங்களா? என்னுடைய கம்பெனி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் எஜ். ஓகேங்களா? ஸோ நான் அதை வந்து நேமாக தர்றேன். இந்த இடத்துல வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக யூஆர்எல் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து உங்கள் கம்பெனியோட வெப்சைட் கொடுங்க. ஓகேங்களா? உங்கள் கம்பெனிக்கு ஒருவேளை வெப்சைட் இல்லைன்னா பரவாயில்ல, வெப்சைட் இருந்துச்சுன்னா வெப்சைட் கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியோட வெப்சைட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது அதை ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ணிடுவேன். ஆப்டிமைஸ் மீன்ஸ் எல்லா ஆப்ஷனையும் கொடுத்து கரெக்டாக வச்சுருவேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. இந்த இடத்துல போய்ட்டு அந்த என்னுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து வெப்சைட் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, நான் வெப்சைட் இருக்கனால வெப்சைட் தரேன். ஓகேங்களா? இந்த இடத்துல இண்டஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரிக்கு உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இண்டஸ்ட்ரியை கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்னு ஒரு கேட்டகரி இல்லை. ஸோ அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரிலேட்டடான பிஸ்னஸ் நம்ம பிஸ்னஸ். ஸோ நான் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துறேன். ஓகேங்களா? உங்கள் பிஸ்னஸ் தகுந்த ரிலேட்டடாக நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைஸ் இருக்குது. உங்கள் கம்பெனியில் எவ்வளோ எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறீங்க? எங்கள் கம்பெனியில் வந்து 7 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் கம்பெனி சைஸ் வந்து 2-10 கொடுத்துறேன். ஓகேங்களா? கம்பெனி டைப் அகைன் வந்து கம்பெனி டைப் வந்து என்ன கேட்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த கம்பெனி டைப்பும் உங்கள் கம்பெனி டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போடுங்க. நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு போலியான இன்ஃபர்மேஷன் தராதீங்க, ஏன்னா இந்த பேஜை பார்த்துட்டு உங்களை வந்து நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயி, இல்லாத எங்கள் கேட்டகரி வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து எந்த கேட்டகரி வருமோ அந்த கேட்டகரிங்க. செல்ஃப் எம்ப்ளாய், செல்ஃப் எம்ப்ளாயிங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? பார்ட்னர்ஷிப்னால் ரெண்டு பேருக்கு மேலே பண்ணுறது, ப்ரைவேட் லிமிட்னா உங்களுக்கே தெரியும். சோலோ ப்ரொப்பர்ட்டிஸு, நான் ப்ராஃபிட்டு, கவர்மெண்ட் ஏஜென்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ ப்ராப்பர்ட்டிஸில் வருவேன். செல்ஃப் எம்ப்ளாய், சோலோ ப்ராப்பர்ட்டி, ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து சோலோ ப்ராப்பர்ட்டி, அதாவது நான் தான் ஓனாக பண்ணுறேன், எல்லாமே நான் தான் ஓனாக பண்ணுறேன், அதனால அந்த ஆப்ஷன் இருக்கேன். இந்த இடத்துல லோகோ கேட்குதா? ஆல்ரெடி வந்து நீங்கள் லோகோ வந்து உங்கள் கம்பெனியில் வந்து சாரி உங்கள் கம்ப்யூட்டரில் வச்சுருந்தா ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்பெனியோட லோகோ வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன், அதனால் அதை வந்து கம்பெனி லோகோ கொடுக்குறேன். அப்படிங்களா? இங்கே டேக்லைன், டேக்லைன் என்னென்னா உங்கள் கம்பெனி பற்றி ஒரு லைனில் கேட்குது. நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தரேன். இந்த இடத்துல வந்து ஐ வெரிஃபைடு, இந்த இடத்துல டீப் ஒரு லைன் கூட கொடுத்தேன், ஐ ப்ரொவைட் பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ். கொடுத்துட்டு வந்து ஐ வெரிஃபை கிரியேட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுங்க. ரைட் சைடு காமிக்கிறது பாருங்க, நீங்கள் கொடுத்த ஆப்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு அதை வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஏதோ ஒரு எரர் காமிக்குது. ஓகேங்களா?
அதாவது இந்த யூஆர்எல் வந்து ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய லொக்கேஷனையும் சேர்த்து தரேன். ஓகேங்களா, கிரியேட்டிவ் ஏஜ் மாதிரியே கொடுக்குறேன். ஏன் அதனால் தரேன்னா, இப்போ என்னுடைய யூஆர்எல் வந்து ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது. ஸோ அதை மாத்திரை காட்டி நான் என்னுடைய லொக்கேஷனையும் சேர்த்து தரேன். இப்போ என்ன ப்ராப்ளம் சொல்லுதுன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லிங்க்டின்ல வந்து கனெக்ஷன்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணலை. ஓகேங்களா, அதாவது என்னுடைய லிங்க்டின் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்னுடைய பிஸ்னஸ் வெப்பாக லிங்க்டின் கிரியேட் பண்ணேன். அதனால கனெக்ஷன் வந்து ஓரளவு கனெக்ஷன் கொண்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேஜ் கிரியேட் பண்ணாங்க தான் நமக்கு அலோவ் பண்ணுமா, அதனால அலோவ் பண்ணாது. ஓகேங்களா, இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் லிங்க்டின் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓரளவு கனெக்ஷன் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மற்றபடி நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஓவரால் இதான் ஸ்டெப்பு. பேஜில் போய் லிங்க்டின் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு, சாரி ஃபார் த மிஸ்டேக், நானும் இதை பார்க்கல, என்னுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து அது மாதிரி ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா, மற்றபடி இதான் ஸ்டெப் ப்ரொசீஜர். நீங்கள் போய் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லா ஆப்ஷனும் கொடுக்க போகிறீங்க, கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி லிங்க்டினில் வந்து பேஜ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டட் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.